தமிழகத்திலேயே முதன்முறையாக ஈரோடு பகுதியில் நடமாடும் மயான சேவை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சியுடன் ரோட்டரி ஆத்மா அறக்கட்டளை இணைந்து 14 ஆண்டுகளாக நடத்தும் மின்மயானத்தில் நகரப்பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எரியூட்டப்படுகின்றன. இந்நிலையில் கிராம மக்களுக்கு சேவை அளிக்கும் நோக்கில் நடமாடும் எரியூட்டு வாகனத்தை அந்த அமைப்பு கொண்டு வந்துள்ளது. இதற்காக கேரள மாநிலம் திருச்சூரில் 25 லட்சம் ரூபாய் செலவில் தகன மேடை வாகனம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு வாங்கி வரப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் ஒதுக்கப்படும் இடங்களுக்கு தகன மேடை கொண்டு செல்லப்படும் என்றும், இதனால் எரியூட்டும் செலவு பாதியாகும், நேரம் பெருமளவும் குறைக்கப்படும் என்றும் தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். கிராமப்புற மக்கள் வந்து இந்த பரியல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரொம்ப அலையாமல் இருக்கிறதுக்காகவும், அவங்க இடத்துலையே அதாவது குடியிருப்பு பகுதியில் இல்லாத இடங்களில் போய் மக்களுக்கு வந்து சுகாதாரமான அடிப்படையில் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். 2008 இந்த கிரிமிட்டோரி நாங்கள் ஈரோட்டில் ஆரம்பித்தது. இது வரைக்கும் 35,000 உடல்கள் வந்து எரியூட்டப்பட்டிருக்குது. அதில் வந்து இது புது திட்டமாக வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நடமாடும் தகன வாகனத்தின் மூலம் சேவை அளிக்கவும், மாநிலம் முழுவதும் இதை விரிவுபடுத்தவும் தொண்டு நிறுவனத்தினர் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.